ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு வேளாண் பொறியியல் துறையிலேருந்து வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க 2022-23. அதில் வந்து மானியத்தில் வந்து பல்வேறு இயந்திரங்கள் வந்து மானியத்தில் தராங்க. அது ஒவ்வொரு இயந்திரத்தோட ரேட்டு அதோட இந்த வருஷத்துக்கான எவ்வளோ விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிராக்டர் 2-வீலர் 8-20 பிடிஓ குதிரை திறன் உடையது வந்து எஸ்டி குறைந்தபட்சம் 2,50,000 மானியம், இல்லைன்னா 160,000 40% மானியம். இந்த 50% யார் யாருக்குன்னா, ஆதிதாவிட பழங்குடியினர், சிறு குறு பெண் விவசாயிகள், இதர விவசாயிகளுக்கு 40% மானியம். இப்போ டிராக்டர் 4-வீல் டிரைவ் 8-20 பிடிஓ குதிரை திறன் உடையது 2,25,000, அதிகபட்சம் 50%, அப்படி இல்லைன்னா 40%ல் 180,000. அதுக்கப்புறம் 2-வீல் டிரைவ் டிராக்டர் 2240 பிடிஓ குதிரை திறன் உடையது, அதிகபட்சம் 2,50,000, 50% இல்லைன்னா 40% வந்து 2,00,000. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா மறுபடியும் டிராக்டர் 4-வீல் டிரைவ் 20-40 பிடிஓ குதிரை திறன் உடையது 3,00,000, 50%. அது யார் யாருக்குன்னா, சிறு குறு ஆதிதாவிட பழங்குடியினர், பெண் விவசாயிகளுக்கு, இதர விவசாயிகளுக்கு 40%, 2,40,000. அடுத்து டிராக்டர் 2-வீல் டிரைவ் 42-70 பிடிஓ குதிரை திறன் உடையது, சிறு குறு இவங்களுக்கு வந்து 50%ல் வந்து 4,25,000, இதர விவசாயிகளுக்கு 3,40,000. அடுத்தது டிராக்டர் 4-வீல் டிரைவ் 42-70 குதிரை திறன் உடையது 5,00,000, அதாவது சிறு குறு பெண் விவசாயிகள் இவங்களுக்குலாம், இதர விவசாயிகளுக்கு 4,00,000. பவர் டில்லர் 8 குதிரை திறன் உடையது 4 வரிசை 85,000, 50% இல்லைன்னா 70,000, 40%. தானியங்கம் நெல் நடவு இயந்திரம் 1,50,000, 50% இல்லைன்னா 1,20,000, 40%. அடுத்து தானியங்க நெல் நடவு இயந்திரம் வரிசை 4 மேல் 8 வரை 5,00,000 இல்லைன்னா 4,00,000, 40%. குழி தோண்டும் கருவி 75,000 இல்லைன்னா 75,000, 50% இல்லைன்னா 60,000, 40%. விசை களை எடுக்கும் கருவி 2 குதிரை திறனுக்கு கீழ் உள்ளது 25,000, 50% இல்லைன்னா 20,000, 40%. புதர் அகற்றும் கருவி 3 குதிரை திறனுக்கு கீழே உடையது, அது வந்து 30,000 இல்லைன்னா 30,000 இல்லைன்னா 25,000, 40%. அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்டு வெட்டும் கருவி 3 குதிரை திறனுக்கு கீழ் உள்ளது 20,000 இல்லைன்னா 16,000. அடுத்து விசை களை எடுக்கும் கருவி 35,000 இல்லைன்னா 30,000. அடுத்து ட்ரெய்லர் 3 டன்னு அந்த மாதிரி ட்ரெய்லர் ட்ராலி 60,000, 50% இல்லைன்னா 60,000, 50% இல்லைன்னா 50,000, 40%. ட்ராலி அது 5 டன்னு 75,000, 50% இல்லைன்னா 60,000. தட்டு வெட்டும் கருவி 3 குதிரை திறனுக்கு மேல் 5 குதிரை திறனுக்கு வரை மின் மோட்டாரோட 28,000, 50% இல்லைன்னா 22,000, 30%. சாஃப் கட்டுற அது வந்து. அடுத்து வந்து வரப்பு இறக்கும் கலப்பை போல்டு போர்டு ப்ளக் ப்ளக்கு ப்ளவ் 50%, 50,000 இல்லைன்னா 40%, 40,000. அடுத்து வந்தீங்கன்னா சட்டி கலப்பை 50,000, 50% இல்லை 40,000, 40%. அடுத்தது கொத்துக்கலப்பை, கொத்துக்கலப்பை 50,000 இல்லைன்னா 40,000. சட்டி பழுகு டிஸ் ஆரோ 50%, 50,000 இல்லைன்னா 40,000. அடுத்து திருப்பம் வசதி கொண்ட வரப்பு இறக்கும் கலப்பை 2, அது வந்து 40%, 40,000, 50% இல்லைன்னா 32,000, 40%. திரும்பும் வசதி கொண்ட வரப்பு இறக்கும் கலப்பை 3, அது வந்து 50,000, 50% இல்லை 40,000, 40%. சோலார் நிலம் சாகம் செய்யும் கருவி அது 42,000, 50% இல்லைன்னா 34,000, 40%. லோட்டாவிட்டர் 5 அடி 5 ஃபீட்டு 42,000, 50% இல்லை 34,000, 40%. அதே லோட்டாவிட்டர் 6 ஃபீட்டு 48,000 இல்லைன்னா 35,000. அடுத்தது திரும்பும் வசதி கொண்ட ஹைட்ரோ மோல்டு ப்ளக்கு 70,000, 50% இல்லைன்னா 56,000, 40%. திரும்பும் வசதி கொண்ட
ஹைட்ரோ மோல்டு போர்டு ரிவர்ஸ் ஹைட்ரோ மோல்டு போர்டு ப்ளக்கு 89,000 50% இல்லை 71,000 40% வரப்பும் குத்தும் சேர்ப்பூசம் கருவி 150,000 50% இல்லை 120,000 40% விதையுடன் உரமிடும் கருவி 21,000 50% இல்லை 17,000 40% விதையுடன் உரமிடும் கருவி அது வந்து 9 குத்து மேலே இருக்கிறது 9 கலப்பை கீழே இருக்கிறது 11 கலப்பை 24,000 50% இல்லை 19,000 40% டிராக்டரில் இயங்கக்கூடிய கதிரெடுக்கும் கருவி 75% இல்லைனா 60,000 75,000 50% இல்லைன்னா 60,000 40% அடுத்து குழி தோண்டும் கருவி 75,000 50% இல்லை 60,000 40% நிலக்கடலை தோண்டும் கருவி 75,000 50% இல்லை 60,000 40% அடுத்தது கதிரடிக்கும் கருவி ஒரு மணி நேரத்துக்கு 4 டன் வரலாம் கதிரடிக்கும் கருவி வந்து மானியத்தில் 50%க்கு வந்து 100,000 ரூபா இல்லைன்னா 40% வந்து 80,000 ரூபா அடுத்தது வந்து இன் ஃபில்டர் 63,000 50% இல்லைன்னா 40%க்கு 50,000 அறுவடை இயந்திரம் தானிய இயங்கம் 14,8 லட்சரூபா இல்லைன்னா 6,40 40% அறுவடை இயந்திரம் தானிய இயங்கும் 6 முதல் 8 அடி வரை 11 லட்சம் இல்லைன்னா 880,000 அறுவடை இயந்திரம் அது 7 லட்சரூபா 50% இல்லைன்னா 40% 5,60 கதிரெடுப்பான் 2,50,000 50% 2 லட்சரூபா கரும்பு சோவை துவைக்கும் கருவி 1,25,000 50% 1,00,000 தென்னை ஓலை அந்த மிஷின் வந்து 63,000 இல்லைன்னா 50,000 வைக்கோல் கட்டும் கருவி 150,000 இல்லைன்னா 120,000 வைக்கோல் கட்டும் கருவி 14 முதல் 16 கிலோ 2 லட்சரூபா இல்லைன்னா 160,000 அது வைக்கோல் கட்டும் கருவியில் வந்து 16 முதல் 25 கிலோ வரை 5,50,000 இல்லைன்னா 4,40,000 வைக்கோல் கட்டும் கருவி 18 முதல் 20 கிலோ 6 லட்சரூபா இல்லைன்னா 480,000 மானியம் அடுத்து கரும்பு கட்டை செய்யும் கருவி 1,25,000 50% மானியம் 40%ல் வந்து 1 லட்சரூபா இதுவரை நான் 40% சொன்னதெல்லாம் இதர விவசாயிகளுக்கு மொத்த விவசாயிக்கெலாம் வந்து ஆதிதாவிட பழங்குடியின சிறு குறு பெண் விவசாயிகளுக்கு 50% மானியம் அது இல்லாமல் வட்டார அளவில் வேளாண் பொறியியல் இயந்திரமாக்குதல் வட்டார அளவில் வந்து 25 லட்சரூபா சப்சிடி 10 லட்சரூபா மானியம் வரும் அடுத்தது வேளாண் இயந்திரம் சக்தி குறை உள்ள மாவட்டங்களை கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கும் வாடகை மையமாக வைக்க 10 லட்சரூபாய் மானியம் அதில் வந்து 8 லட்சரூபா அதிகபட்சம் 8 லட்சரூபாய் மானியம் 2 லட்சரூபா வந்து முதலீடு 8 லட்சரூபா மானியம் கரும்பு சாகுபடி வேளாண் இயந்திரம் வாடகை மையம் அமைக்க 150 லட்சரூபாய் மானியம் இதில் வந்து அதிகபட்சம் 60 லட்சரூபா மானியம் வரும் இதெல்லாம் எங்கே போய் யாரை பார்த்து வாங்கினோம்னா மேலும் விவரங்களுக்கு தலைமை பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை எண் 48 அண்ணாசாலை நந்தனம் சென்னை அலைபேசி வந்து இங்கே பாருங்கள் 0442951082222 இது இந்த மாதிரி வீடியோ வந்து உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மேட்டுக்கு சப்சிடி வர நேரம் டேட் வந்துருச்சு இந்த மேட்டுக்கு அதனால் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க எல்லோரும் சப்சிடிக்கு அப்ளை பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்